Hi friends, welcome to Deep's Lifestyle. Na iniki vandu vegetable biryani seiyalan iruken. Vegetable biryani ungalku idu eppadi seiyano abingiradhu na solli tharen. Idhukku theviyana porutkal enna nu paathirala. Carrot, beans, tomato, in garlic ginger, adhaadha adha innu paste pannala na inimeda paste panna poren. Ore oru urulakkalanga eduthiruken, rendu pachai molaga. வெங்காயம் 5 நம்பர்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெருசு பெருசாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா அண்ட் கொத்தமல்லி, அப்புறம் வந்துட்டு பட்டாணி சோக் பண்ணி வச்சுருக்கேன். 3.5 கப்ஸ் அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டம்ளர் அளவுக்கு 3.5 கப்ஸ் இது அரிசி சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் வந்து தேவையான பொருட்கள். மசாலா ஐட்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பட்டை, இலை, கிராம்பு, இது எல்லாமே எடுத்திருக்கேன். ஆக்சுவலி எல்லாமே லிமிட்டட் பேக்கெட் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பேக்கெட்டில் இருக்கிறத அப்படியே வந்து நான் போட்டு இது பண்ணிக்கிறேன். நெய் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆயில், இதுதான் வந்து தேவையான பொருள். அது இப்போது பேலீஃப் போடுறேன், இலை, பட்டை, இலை, அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, இது எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதில் நான் வந்து ஆனியன் போட்டிருக்கேன், அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் ஆனியன் நல்லா வதங்குறதுக்காக. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு, இப்போ கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் போடணும், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அதை வதக்கிட்டு இருக்கேன் நான். இப்போது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா வாசனை வருது, எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. காயெல்லாம் நல்லா வதங்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி வந்து லாஸ்ட்டாக தான் எப்போவுமே ஆட் பண்ணுவோம், அப்போ தான் அந்த ஒரு கலர் அந்த இது அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், அப்புறம் பிரியாணி மசாலா அது 1 டீஸ்பூன். இப்போ நான் இந்த இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் சொன்ன 3 ஆட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணுறேன் நல்லா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிக்கோங்க. இப்போது இதில் நான் தயிர் ஆட் பண்ணிவிட்டேன். தயிர் ஆட் பண்ணியாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அரிசி போட போகிறோம். அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி அதையெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி அரிசியோடு இந்த ஜூஸ் அந்த இதிலேருந்து வர இது எல்லாம் மசாலாஸ் எல்லாம் அரிசியோடு நல்லா மிக்ஸ் ஆகிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் பிரியாணி. இப்போ அரிசி ஆட் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். தண்ணி வந்து என்ன ப்ரொபோர்ஷன் அப்படின்னா தண்ணி ஊற்றி ஊற வைக்கல, கழுவி மட்டும் வச்சுருந்தேன் அரிசியை. இப்போது வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் தண்ணி, நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 1/2 டம்ளர் தண்ணி. ஏன்னா நான் ஆல்ரெடி தயிர் ஊற்றிருக்கேன், அதனால் ஒரு 1/4 கப்பு மட்டும் கம்மியாக தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி நம்ம பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ராக்சிமேட்லி 5.5 கப்ஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். நான் 1/2 கப் வந்து நான் தயிர் ஊற்றிருக்கிறதுனால அதை மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதை பார்த்தாலே உங்களுக்கே எம்மியாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்கள். சூப்பராக இருக்குது பிரியாணி, நல்ல வாசனை வருது, ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உப்பு, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொத்தமல்லி புதினா கூட நல்லா கொதித்த பிறகு ஆட் பண்ணிக்கலாம், இப்போ உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்.
ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் இருக்கும் போது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போல் நான் வந்து உப்பு ஆட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். இப்போ வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு எடுத்திருக்கேன், போட்டேன் உப்பு. கடைசியாக நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்போட இது பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்துட்டுருக்கு. நான் இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து லோ ஃப்ளேமில் 5-15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிட்டோம் அப்படின்னா உதிரி உதிரியாக நம்மளோட வந்து வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும். இதில் வந்து ஃபைனலாக நான் இன்னொன்று பண்ண போகிறேன், என்னென்னா நெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். அப்போ இன்னும் வாசனையாக இருக்கும். நீங்கள் வந்து இது பண்ண கமகமான்னு வாசனை வந்து இப்போ எல்லாம் நல்லா குதிச்சு அரிசியெல்லாம் மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் விடுவோம். ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா ரொம்ப உடஞ்சிரும் அப்புறம் அரிசி எல்லாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி இப்படி இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், குக்கரோட லிட்டை போட்டு மூடிட்டு ஒரு விசில் விட போகிறேன். விசில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து 10 மினிட்ஸ் போதும் நினைக்கிறேன், 10-12 மினிட்ஸ் போதும் எனக்கு. நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காமிக்கிறேன் எப்படி இருந்துச்சு என்னோடய பிரியாணி. இப்போ விசில் போட்டாச்சு, குக்கர் ஓப்பன் பண்ண போகிறேன், எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வா, சூப்பராக ரெடி ஆயிருக்கு நம்மளோட எம்மியான வெஜிடபிள் பிரியாணி. சூப்பராக இருக்குது. நான் இப்போ சர்விங் பிளேட்டில் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் கூட லெமன் புழிஞ்சு விடலாம், இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நெய்யும் வேணும்னாலும் இந்த ஸ்டேஜில் விட்டுக்கலாம். நம்ம வெஜிடபிள் பிரியாணி, சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, நீங்களே பார்க்கலாம். இதை டேஸ்ட்டாக எம்மியாக வந்திருக்கு. உங்களுக்கு என்னோடய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.